இஸ்லாம் பாஷத்துல நாம இது தேசத்துக்கெல்லாம் மழைவர்மான் நாம வந்து நம்ம வந்து மழைவரத்துக்காக தானே நந்த கோபுரத்தில் கோபுரத்தால நினைச்சிட்டு நாம் போய் கேவலம் நாம் இதனால எப்படி வரும் நாம் இது மாத்தம் போயிட்ட நம்முடைய திடாயன்னு சொல்றோம் வட்டத்தை இதனால மழை வருமானா கண்டிப்பா மழை வரும் பகவானை பாடுனா மழை வரும் அதான் சொல்லி பகவான் நாம சங்கீர்த்தனுடைய மகத்துவம் சொல்றா மூணாம் பாசத்துல ஓம் உலகளந்த உத்தமம் பெயர் பாடினாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கெல்லாம் திங்கள் நம்மால் செய்து ஓம் உபரம் சென்னல் ஒரு கழுவுகளாம் பரிவண்டு கண்படுப்ப எங்காதே புக்கிலிருந்து சீர்த்த உலபத்தி வாங்கா குடம் உரைக்கும் நல்லது பசுக்கள் நான்காத செல்வம் இறைந்தே ரோரும்பாவாய் இதெல்லாம் நிறைய மழைவரும் நிறைய இதாகும் மூணாம் பாசத்துல சொல்றா யாருன்னா உத்தமன் விவாதத்தில் வந்திருக்கக்கூடிய உத்தமாக இருக்கக்கூடியவன் உத்தரம் உத்தமம் சொல்லி மூணு உத்துன்றதுனாலயும் உத்தமம் உத்தரன்றது உத்தமம் என்றாதே உத்துன்றது சஸ்ய உதிக்கி நாமாண்டா சொல்லி சீவகுந்தரத்தை கூடாம பகவான் உத்தராயக்கூடியவும் கஷீராத்தியாயக்கூடியவும் உத்தமம் அதை மூணாம் பாசத்தை சொல்லிருக்கிறது யாருன்னா ஒரு ஜீவராசிகளுக்கும் ஒரு விதமான தொந்தரவும் இல்லாமல் பகவான் அவன் தான் அப்பப்பட்டு உத்தமம் ஒத்தருக்கும் பொருள் இல்லாத வந்தவன் அதனால உத்தமம்னா உத்தமம் யாரு சொல்றான்னா தான் பயிற்சா போறோம் வேற அப்படியானப்பட்ட இன்னொருத்தர் இன்ஜிய பண்ணியாவது தான் பயக்கணும் அர்த்தம் ஆச்சா இன்னொருத்தரும் பயக்கிறோம் தானும் பயக்கணும் மத்தியம் உத்தமம் யாருன்னா நான் புராணம் பயத்துல இன்னொருத்தர் நான் பயக்கணும் உத்தமம் அப்படி பகவான் தன்னுடைய மனித பிறந்தாலும் பாதிப்புல தனக்கு தராத்த விஷயம் லட்சுமிகாந்தனா பகவான் பிச்சை வாங்கினாலும் பாதிப்புல தேவதைகளுக்கு அனுகூலம் பண்ணணும் அந்த சொல்லி வந்தாங்க இந்திராத்மா வந்தான் அப்பேற்பட்ட உத்தமம் அதனால ஓங்கி உலகல அந்த உத்தமம் ஓங்கி வளர்ந்தான வாமனாம காலத்துல ஓங்கி என்றதுனால வாமனத்துவம் தோற்றுகிறது என்ன பூத்துல வாமன்னா வந்தான் கையில எப்போ ஜலம் இருந்ததோ உடனே வளர்ந்தாலாம் வாமனாம காலத்துல அப்பேற்பட்ட உத்தமம் ஓங்கி உலக அந்த பிரபஞ்சத்தான் ஆடணும் உத்தமம் யாருக்கும் கடன் பண்ணல எல்லாம் தந்தை சீக்காரம் பண்ணா உத்தமம் உலகல்ல உத்தமம் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினா உத்தமனுடைய பேர் பாடினால நாம சங்கீர்த்தனத்தால சர்வீதமான மனிதன் ஆஸ்தானம் போ நாம ஜக்விவர்த்தனா துரத்தே உத்தம சுமதிபதாமனால நாமத்துடைய மகிமை ரொம்ப விசேஷமாக முடியாது தெரிஞ்சோ தெரியாதோ நாம சொன்னாலே போறோம் அதுதான் உத்தமன்ேற்பாடி அவனுடைய பேர் பாட்டா போறோம் நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடின நம் பாவைக்கு நம்ம தாயாருக்கு பிரீத்தி ஆகக்கூடியதான் நினைக்கிறேன் தாயார் தாத்தா லட்சுமி தேவி அவனால தாயாருக்கு பிரீத்தி ஆகக்கூடியதான நீதியில இத்த நாம நாமத்தை சொன்னா நான் தீர்த்தா தீராடினால் தீங்கு எண்ணினாலெல்லாம் நாங்கள்லாம் இருக்க கூடாது தீங்கெல்லாம் போயிடோம்னா மும்மாசம் மும்மாறி பெய்து மூணு மழை வரும் காமே காமேன பர்ஜன்யோ வேஷதீன்னு அப்பப்போ பண்ணுனா வெயில் வந்தா மழை அப்படி வந்தா தேசம் சுமிச்சு மாதிரி இருக்கான் அதுக்காக மூணு மழையா மூணு மழை வரணும்னா தார்மிகளுக்காக ஒரு மழை நல்ல பிரதிவித்தைகளுக்காக ஒரு மழை நல்ல இவாளுக்காக ஒரு மழையா மூணு மழை அப்படி இருக்கிறா அப்படி மூணு மழை வந்தா மாசம் நன்னா இருக்குமா அப்ப மூணு மழையை கொட்டினோம் அதனால மாசம் மும்மாறி பெய்து மூன்று பெறும் சென்னல் பெயரும் அப்போ மழை நல்லா பெய்யுதோ வயல எல்லாம் நிறைய சென்னல் அதாவது நெல் எல்லாம் நல்லா வளருது சென்னல் அதுவும் கூட ஓந்து திருத்தி மாவட்டத்தால எல்லாமே வாழ்க்கை திருத்தி மாவட்ட பார்த்தாலே அந்த நெல் கூட காணறதான் எப்படி மாறிச்சதுக்கு ஒரு பயத்தால வந்து பசியாமே சீர கிருஷ்ணாஜாந்திரம் நீத தோஷம் ராமம் பாசாஸ்தான் எல்லாம் பயம் உண்டாருப்பான்னு ராவணோட சொன்ன மாதிரி தான் எதுக்கன்னா எல்லாருக்கும் பயத்தாலே
அப்படி இவாளுக்கு பகவத் பக்தியாரு எல்லாத்தையும் திருவிக்கிரம அவதாரமே காண்றதாம். உலகிருந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தின் உள்ளாயினால் திங்கின்னார் எல்லாரும் திங்கள் முன்னாடி ஓம்பு பெறும் சென்னர் ஒரு கையில கையில போறாங்க. இது கூட நன்னா வளர்றதான் மீன்களும் பெற்று போயிட்டு இருக்காரு. ஆர்டர் ஆனது அது அந்த நன்மைதான். கயலுகளா பூ புகழை போது அதுல நல்ல கூதையா புஷ்பம் இருக்கு. அதுல இந்த இது வந்து வந்துருக்கலாம். அதுக்கு என்னாச்சு எப்ப ஆயிட்டு தூங்குறப்பி வந்து நல்ல தொட்டாட்டம் அதான் தூங்குவோம் கழுங்க அது நல்ல மண்டுகள். அதனால பூந்து வளைப்போதில் ஒருவந்து கண்படுத்தா ஓம்பல் இல்லாமல் இது ஊரு கோயிலுக்கு வெயில் ஏற்கூடாது. ஆட்டுகளில் போய் மாடுடைய கொட்டாயை போய் நேரா போய் பால் கறக்கிறதுச்சா நாம குளம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். அந்த பசுக்களும் கூட நல்ல பரம உதாரணமான சுபாவத்தால பசுக்களுக்கு மழை கறக்கதான். குளம் நிறைக்க வள்ளல் பெறும் பசுக்கள் குளம் நிறைக்க நீங்காத செல்வம் நீங்காத செல்வம் உண்டாதான் உங்களை என்ன பால் எப்ப நல்லா சமர்த்தியா கிடைக்கிறதோ அப்பதான் நீங்க செலவு உண்டாது. வித்யதே குருசு சம்பன்னம் வித்யதே பிராமணே தமஹம் வித்யதே குருசு சம்பன்னம். நாடுகள் எப்போ குட்டியா இருந்து பால் கிடைக்கிறதோ அத்தனை தேசம் சுபிக்ஷமா இருக்குமா. ஆனா இப்ப நாடுகளே போயிட்டு இருந்தா சுபிக்ஷம் குடிச்சல் ஆயிடுச்சு. நாடுகளுக்கு நல்ல புஷ்மா புஷ்டமா கிடைக்குமா. அதனால நிறைய குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் புசுக்கள் குடுத்துல பெரிய குடம் சின்ன குடம்ன்றது இல்ல. எந்த குடம் வச்சாலும் குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் புசுக்கள் நீங்காத செல்வம் அழியாத குழியான செல்வம் உண்டாது உங்கள அப்படிங்கிறது செல்வம் உண்டு. நீங்காத செல்வம் இறைந்து எல்லா வாய்ப்பு உண்டாது. பிராமணா பாசத்துல சீக்கிர மாவட்டத்தை சொல்லி அஷ்டாசத்துக்கு மகிமை சொன்னார். ஏன்னா பகவான் சொல்லிச்சு அந்த பகிஷ்ட சர்வம் வியாப்தநாராயணத்துக்காக நாராயணங்கிறதும் அந்த பகிஷி பகிரவதார் இதுக்கு ரெண்டாவதாரம் பண்ணலாம். விஷ்ணுமாவதார அந்த 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 வியாப்தியம் சிவக்கு மாவட்டத்தில பகிர்வியாப்தியம் காட்டான பகவான். அதனால பகிரவதாரத்தில் அப்ப இப்படி அஷ்டாசத்துடைய சுரூபமா இருக்கக்கூடாது. பகவானுடைய வைபவத்தை மூணாம் பாசத்துல காட்டினார். இந்த மூணு பாசம் காட்டுவோம் மழை பெய்யும் சொல்லி ஆண்டா சொல்லிட்டா ரிஷினாம் புனராஜ்யானாம் மற்ற மற்றவங்க சாவத்தியங்களா சொல்லி சொல்றதுனால சாட்சாத் பிராட்டியா பெரிய பெரிய சாட்சாத்து பூமிக்கு பூஜேவியே வந்து சொல்லக்கூடிய காலத்துல மழை வராதுமா பர்ஜன்ய பயமாத்தா நாமும் கூட இவருடைய கைக்கு இருக்கு. அதனால எச்சரிக்கை தெரியும் பண்ணுதா பர்ஜன்யம் அப்பவே தோணுனா அந்தரீட்சத்துல அத்த பாடி அந்த பர்ஜன்யனுக்கு நீ எப்படி மழை போட்டோம் நியமிக்கணும் எனக்கு பேர் கேட்டலாம். இதுதான் தரந்தி வைத்தா பணமந்தி தேவதாக்கு அது பகவான் தியானம் பண்றதாக்கு பகவந்தி தீட்சா தீட்சாலும் தானே போறா பணமந்தி தெய்வதாகா தேவதைகள் எல்லாம் வந்து சிரிக்கலாம். அப்படி இருந்தா பகவானுக்கு அப்படிப்பட்ட விசேஷமா வந்து பத்தாளானுக்கு என்ன நம்ம எப்படி பண்ணணும் என்னன்னா நம்ம குறைச்சல் இருந்தா சொல்லி பர்ஜனையை வந்து நான் எப்படி மழை போயிருந்தா எங்கன்னு போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாலும் அந்த பர்ஜனை தேவத்துக்கு ஒரு இப்ப பெய்யணும் நியமனத்துக்கு போல ஒரு பொட்டாளை கொடுக்கலாம் அவங்க நாலாம் பாசத்துல.